ஹலோ, என்கிட்ட எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி தெரியுமா? எல்லா பேஷண்ட்ஸும் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க என்கிட்ட, என்னை நேரடியாக பார்க்க வரும்போது. என்ன டாக்டர், நீங்கள் மட்டும்தான் வெந்தயத்தை சாப்பிடு, கரிஞ்சீரத்தை சாப்பிடு, கருவேப்பிலை சாப்பிடு, கொய்யாக்காய் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அப்படி நீங்கள் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அப்படி நீங்கள் மட்டும்தான் வெந்தயத்தை சாப்பிடு, ஜீரகத்தை சாப்பிடு, கரிஞ்சீரத்தை சாப்பிடு, இஞ்சியை சாப்பிடு, பூண்டை சாப்பிடு, அப்படி நீங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் தெரியுமா? நான் ஏன் அப்படி சொல்கிறதே இல்லை தெரியுமா? அதெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா? வெந்தயம், ஜீரகம், கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, கொய்யா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், கேபேஜ், காலிஃப்ளவர், இதெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கருப்பு அரிசி ரொம்ப நல்லது, சிகப்பு அரிசி நல்லது, கருப்பு கவனி அரிசி நல்லது, முளை கட்டின பயறு நல்லது, ஜீரகம் நல்லது, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? அதனால தான் அதை அதை பற்றி நான் சொல்கிறதே கிடையாது. ஏதாவது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேனா? சொன்னதே கிடையாது. அதனால தான் எல்லா பேசுன்னு கேட்பாங்க. நீங்கள் மட்டும் ஏன், நீங்கள் மட்டும் ஏன் கரிஞ்சீரகம் நல்லதுன்னு சொல்லலை, ஏன் வெந்தயம் நல்லதுன்னு சொல்லலை, ஏன் பால் நல்லதுன்னு சொல்லலை? பால் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? மில்க், MILK, பால் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னதான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் எதை சொல்லுவேன் அப்படி தெரியுமா? இதுதான் விகிதம் ஸ்பெஷலிஸ்ட். விகிதம் விகிதம் தான் நான் சொல்லக்கூடியது. என்னோட எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை விகிதம் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? விகிதம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, எப்படி நீங்கள் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, இந்த அடி வயிற்று கொழுப்பு, இந்த அடி வயிற்று கொழுப்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா, இந்த அடி வயிற்று கொழுப்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா, விகிதம் தான் முக்கியம். என்ன முக்கியம்? விகிதம், விகிதம் தான் முக்கியம். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, என்ன சொன்னேன், மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஹோட்டலில் சாப்பிடாமல் இருந்து வீட்டில் சாப்பிட்ட உடனே வெயிட் குறையன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிட்ட உடனே வெயிட் குறைஞ்சிடும் அப்படி. அப்படியெல்லாம் குறையாது. நீங்கள் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, நல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க. நான் சொல்கிற விஷயத்த நல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹோட்டலில் சாப்பிடாமல் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்ட உடனே வெயிட் குறையன்னு நினைக்கிறாங்க. நோ, நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில், உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, அந்த உணர்வுள்ள விகிதம், இந்த விகிதம் சொல்லக்கூடியது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த அடி வயிற்று கொழுப்பு என்ன ஆகும், குறையும். இல்லைன்னா குறைக்க முடியாது. விகிதம்னு என்ன? ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இதுதான் விகிதம். ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். தமிழில் சொல்லட்டா? நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம், புரதச்சத்து, ப்ரோட்டீன் சத்து, இதுக்கு பேர் தான் விகிதம். நம்ம காலையில் நைட்டில் சாப்பிட உணவுகளோட விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருள் சத்து, ப்ரோட்டீன் சத்து, இந்த அஞ்சும் கரெக்டான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த அடி வயிற்று கொழுப்பை குறைக்க முடியும், சுகர் மாத்திரையை நிறுத்த முடியும். என்ன சொன்ன? சுகர் மாத்திரையை நிறுத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்த முடியும், கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்த முடியும், இன்சுலின் ஊசியை நிறுத்த முடியும், தைராய்டு மாத்திரையை நிறுத்த முடியும். என்ன முக்கியம்? விகிதம். இந்த விகிதம் கரெக்டாக இல்லாமல்
நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எந்த நோயும் தெரியாது. நீங்க விகிதம் கரெக்டா இல்லாம என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எந்த நோயும் தெரியாது. ஸோ விகிதம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எந்த வீடியோவில் என்ன சொல்றதில்லை, என்ன சொல்றதில்லை, பால் குடிங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, கரிஞ்சீரம் சாப்பிடுங்க, இஞ்சி சாப்பிடுங்க, பூண்டு சாப்பிடுங்க, உள்ளி சாப்பிடுங்க, பெரிய உள்ளி நல்லது, சின்ன உள்ளி நல்லது, கேரட் நல்லது, கேபேஜ் நல்லது, ஏபிசி ஜூஸ் நல்லது அப்படின்னு நான் சொல்றதே கிடையாது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சார், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், பழைய கதை, அதெல்லாம் ஓல்டு ஓல்டு கதை, தாத்தாக்கு பாட்டிக்கு தாத்தாக்கு அப்பா காலத்தில் உள்ள பழைய கதை அதெல்லாம், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கருப்பரிசி கரப்பு கவனி அரிசி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம். சரியா, உங்களுக்கு என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் கிளினிக், உடல் எடை குறைப்பு சிகிச்சை, உடல் எடை குறைப்பு சிகிச்சை வீட்டு உணவு முறை மூலம், எப்படி வீட்டு உணவு முறை மூலம், பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் சார்ட், பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் சார்ட், ஷீபன் டயட் சார்ட் வேற ஒன்றும் இல்லை, விகிதம் தான். விகிதம் நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், இந்த கரெக்டாக விகிதம் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சார்ட் போட்டு கொடுப்பேன். இந்த விகிதத்தை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி லிஸ்ட்டு போட்டு கொடுப்பேன், நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டும்தான். என்ன சொன்னேன், எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் தினந்தோறும் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதன்படி உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் என்ன ஆகும், இந்த அடி வெயிட்டு கொழுப்போம், அடி கரைஞ்சி போயிடும் வழியில், அப்படியே கரைஞ்சி போயிடும் வழியில். விகிதம் தான் முக்கியம், என்ன அது மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு என்கிட்ட வந்து டயட் பிளான் வேணும் அப்படின்னா என்ன டைரெக்டாக வந்து பாருங்கள், நேரடியாக வந்து என்ன பாருங்கள், நேரடியாக என்ன வந்து பாருங்கள் பார்ப்பீங்களா, 944-34-87-004. இந்த வீடியோவை உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க, அனுப்பி கொடுப்பீங்களா, கண்டிப்பாக அனுப்பி கொடுங்க. ஏன் தெரியுமா, இந்த விகிதம் தெரியாமல், இந்த விகிதம் விஷயம் தெரியாமல், இந்த விகிதம் இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வெறும் கேரட்டும் பீட்ரூட்டும் முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் தக்காளியும் கொய்யாவும் வெந்தயம் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும் நினைக்கிறாங்க. நோ, வாய்ப்பே கிடையாது. விகிதம் முக்கியம், போதுமா, மைண்டில் இறைச்சா இறைச்சா மைண்டில் ஸ்டேட்யூன். டாக்டர் என் நேம் சொல்லுங்க, ஷீபன் SHEBAN ஸ்டேட்யூன்.